ஸோ கைஸ் எனக்கு ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு அல்ப ஆசை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே நிமிஷம் இருங்க, குடுக்க மாட்டியா குடுறாத. ஓகே ரைட். இந்த போட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போட்டை வந்து உண்மையாக வாங்கி அது கடலை விட்டு ஓட்டணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை மக்களே. ஆனால் எங்கே நம்ம லைஃப்பில் நடக்கும்போது கடவுளே ஏதோ பார்த்து செய்ப்பா. அப்படின்னு பார்த்தா ஆத்தாடி நம்ம மனசுல நினைச்ச போட் வந்துருச்சு. என்னடா தம்பி, பையில இந்த காசு காணாம போச்சு. ஐயோ மேட்டர் தெரிஞ்சிச்சா, அதுலமா நிறைய காக்கா சுத்திட்டு இருக்குது, அது ஏதோ தூக்கிட்டு போயிருக்குமா பாத்து கண்டுபிடிமா. எந்த காக்கான்னு தெரியுதுடா, இருடா அந்த காக்காவை வச்சுக்கிறேன். அப்படியாமா, சூப்பர் ரைட். தம்பி தம்பி ஒரு செகண்ட் இங்க வாங்க. சொல்லுங்க மம்மி, எனி ஹெல்ப் யூ வாண்ட். என்னடா பண்ண இந்த பொட்டி தான் வாங்கினேன், இந்த போட்டு பொட்டி, இதில் போட் இருக்குமா அதான் ஆசைப்பட்டு உன் காசு தேடி வாங்கிட்டேன். சரி சாரிமா அப்படி சொல்லி எங்கள் அம்மாவும் எப்படி ஒன்று சமாளிச்சுட்டு வந்துட்டேன். ஐயோப்பா உடம்புலாம் வலிக்குதுப்பா சாமி, என்ன அடி அடிக்கிறாங்க இந்த அம்மா. சரி ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆசைப்பட்ட போட்டை வந்து எப்படியோ நம்ம வாங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பிரித்து இனி வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம காற்று ஊதி இனி நம்ம ஏறி லூட்டி சும்மா சொயினும் போகிறோம். ஓகேங்களா? ஓகே ரைட்டு. ஃபஸ்ட்டு எத்தனை என்னடா இது, ஆஹா ஏதோ துடுப்பா, இதுதான் துடுப்பு போல. சரி ஓகே ரைட்டு, அடுத்தது இதுதான் போட்டு. ஆனால் பாவி இவ்வளோ பெரிய போட்டு இத்தனோட்டு போட்டியில் போட்டு கொடுத்துக்கிறீங்களே, எங்கேயோ போயிருவீங்களா நீங்கள். சரி ரைட்டு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த துடுப்பை ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணுவோம். இந்த துடுப்பு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டே துடுப்பு தான், ஆனால் நாலு கைப்பிடி கொடுத்துக்கிறாச்சு, அது வந்து நாலு குச்சி மாதிரி கொடுத்துக்கிறேன். அது எப்படி செட் பண்ணும் அப்படின்றத இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த இது எடுத்துக்கணும் ஓகேங்களா. இதை ஃபஸ்ட்டு நல்லா பிரித்து எடுத்து இதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்து கூழ் கெடுவி கீழே கொட்டிடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஈஸி தான் மக்களே, ஒரு போல்டு மாதிரி கொடுத்துருப்பான். அது ரெண்டுத்தையும் இது வந்து ரெண்டு பைப்பை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு போல்டு, போல்டு அது பேர் நேரத்தில் கனெக்டர்னு சொல்லிக்கலாம். ஓகே அதை வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் இன்னொரு பைப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் போட்டு நல்லா திருவி திருவி திருவணும் ஓகேங்களா. அப்புறமேட்டு அந்த மஞ்சள் கடலில் ஒன்று பார்த்தீங்களா, அந்த விசிறி மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை எடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களோட துடுப்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து இப்போ என்ன பண்ணணும்னா இந்த போட்டை முக்கி முக்கி நம்ம காத்தடிக்கணும். ஸோ வாங்க. ஸோ காத்தடிக்கிறதுக்கு என்ன கொடுத்துக்கிறான் அப்படின்னு பார்த்தா, சரி ஏதோ மோட்டரில் கொடுத்துருப்பான் அப்படின்னு பார்த்தா அவன் கையில் அடிக்கிற பம்ப் கொடுத்துக்கிறான். இது என்னைக்கு நான் அடிக்கிறது, ஐயோ இவ்வளோ பெரிய போட்டு எப்படா நான் அடிக்கிறது அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா சரி அடித்து முடிச்சிடலாம் நம்ம ஃபேக்கத்துக்கு அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா அடிக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷமாக அடிக்கிறேன். ஃபுல்லே ஆகல மக்களே, அப்புறம் சத்தியமாக முடியல. என்னால் ரொம்ப நேரம் கழித்து தான் பார்த்தீங்கன்னா எப்படியோன்னு காற்று ஊதி அதில் ஊதி வாயில் ஊதி எல்லாத்துலேயும் ஊதி ட்ரை பண்ணி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோன்னு இந்த போட்டை வந்து ரெடி பண்ணியாச்சு மக்களே. அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இதில் ரெண்டு இடத்துல அடிக்கணும், கீழேயும் மேலேயும் அடிக்கணும் காற்று. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு போகணும், அதுக்கு இந்த காற்றை பிடுங்கி விட்டு தான் மக்களே எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா ஏரிக்கு எடுத்து போகணும்ல, அப்படியே ஓட்ட முடியுமா சொல்லுங்கள். அடப்பாவி இவ்வளோ நேரம் அடித்தது வேஸ்ட்டாக போச்சு, அது நான் அங்கே போய் அடிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணும் மக்களே. நான் ஒரு மென்டலி சரி ஓகே ரைட், இப்போ வந்து நம்ம இதை காற்று பிடிங்கி விட்டு ஏரிக்கு போயிடலாம் வாங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா தேர்றேன் ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தண்ணியை கணாலும் வத்தி போய் கிடக்குது. அப்புறம் ஒரு இடம் அழகாக இருந்துச்சு மக்களே. ஓகே ரைட், இங்கே நம்ம போட்டை விட்டு மீன் பிடிச்சி நீ சாப்பிட்றலாம்டா அப்படின்ட்டு அங்கே நேராக பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள் கொஞ்சம் தான் காற்று பிடிங்கி விட்டேன், கொஞ்சம் காற்று இருக்குது. எனிவே இப்போ வந்து திருப்பியும் பார்த்தீங்கன்னா இது முக்கிய முக்கிய நம்ம வந்து அடிக்கணும். அப்புறம் இதோ சத்தியமாக இது அடிக்கிறதுக்குள்ள என்ன சொல்கிறதே புரியல மக்களே, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே ரைட்டு அப்படின்ட்டு ஒரு நேரம் கழிச்சு எப்படியோன்னு முக்கிய முக்கிய அதாவது போட்டில் ரெடி பண்ணியாச்சு மக்களே. ஆனால் அந்த போட்டுக்குள்ள உட்காரது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எனக்கு சத்தியமாக இப்போ தான் புரியுது. ஏன்னா உட்கார ஒரு கால் வச்சு அந்தாண்டி இழுத்துட்டு போகுது, அப்புறம் என் வெயிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது முழியாக போயிடும் போல. என்னம்மா இது ஏறவே முடியல, என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்னு ஆச்சு மக்களே. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா எப்படியோ நான் அந்த துடுப்புலாம் கழட்டி அப்படியே பொத்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோப்பில் வச்சு போட்டு மேலே விழுந்துட்டேன். சரி ஓகே ரைட்டு வா, இதுக்கு மேலே நம்ம போட்டை ரைட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் போட்டை ஊதி அப்புறமேட்டு உட்காந்து
வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் பண்ணது இப்போ தான் மக்களே கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டே ஓட்ட தெரில. ஏன்னா பார்த்தீங்கன்னா போட் ஓட்டுறதுக்கு ஒரு கலை வேணும், அது வந்து எனக்கு தெரியவே தெரியாது, போட் ஓட்டவே தெரியாது. நானும் பார்த்தீங்கன்னா முக்கு முக்குன்னு முக்குறேன், அந்த போட்டு நவுறவே மாட்டேங்குது துளிஞ்சு கூட. அட பாவி இவ்வளோ தூரம் அந்த வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா பெடலு அப்படி போடு இப்படி போடு அப்படி போடு இப்படி போட்டு எப்படியோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கயிறு வந்து கொஞ்சம் தூரம் தான் நாங்கள் வச்சுருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கயிறே பிச்சுக்கிட்டு அந்தாண்டு எங்கேயோ போயிட்டோம் மக்களே. அவர் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கயிறு எப்படியோன்னு பிடிச்சி இழுத்தினே காப்பாற்றிட்டாங்க. இல்லை நான் மட்டும் நடுக்கடலில் தத்து அடிச்சுட்டு அப்படியே உயிர் போயிருக்கேன், எனக்கு நல்ல வேலை என்னை காப்பாற்றிட்டாங்க, ஆண்டவர்களுக்கு நன்றி சொல்லணும். சரி ஓகே ரைட்டு மக்களே, இப்போ வந்து ஏறிட்டோம் போட்டை ஓட்டிட்டோம். ஆனால் அந்த இறங்குறது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். ஐயோ இறங்குறதுக்குள்ளே நான் பட்ட பாடை நீங்களே பாருங்களேன். ஆஹா, ஸோ ஏறினது கூட சரி ஏதோ டக்குன்னு ஏறின மாதிரி தோணுச்சு, ஆனால் இறங்குறது எப்படி இறங்குது, இது வேறு போட்டு வேறு எங்கே எந்த இடத்துல காலை வைக்கிறது இன்னுமே ஒன்றுமே புரியல எனக்கு. நானும் பார்த்தீங்கன்னா ஏதோ பாவம் பையப்போல் என்னை பிடிச்சி இழுத்து எப்படியோ காப்பாற்றிட்டாரு, நான் அந்த மனுஷனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஓகே ரைட்டு மக்களே, ஐயோப்பா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த போட் ஆசை எனக்கு இருக்காது, போட்டு தள்ளி விட்டு அங்கே தூக்கி போட்டு வந்துட்ட மக்களே. ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு போட்டு பிடிக்குன்றதை கீழே ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சா இந்த வீடியோக்கு லைக் போட மறந்துடாதீங்க. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அப்படி முடிச்சுட்டு போயிடலாம்.